Any summer holidays kanna call GT Holidays ku panna. GT Holidays South India's number one travel brand. வாக்கு சதவீதம் குறைவது என்பது நேரடியாக கேட்பதாக இருந்தால் மோடிக்கு சாதகமாக பாதகம். இப்போ முதல் ரெண்டு கட்ட தேர்தல்களில் மோஸ்ட்லி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் நடந்தது. பிஜேபிக்கு அவ்வளவா சாதகம் இல்லாத தொகுதிகள் அது. இப்போ மூணாவது கட்டத்தில் நடந்திருக்கிறது என்பது பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான தொகுதிகள். இதில் 89% சீட்ஸ் வந்து பாஜக வின் பண்ணியிருக்கிறாங்க 2019. இப்போ அந்த வின் கிடைக்குமா? ஏன்னா மக்களுக்கு ஆளுங்கட்சி மீது அதிருப்தி, அதான் அதனால தான் அவங்க வாக்கு சாவடிக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சி ஒன்று அதாவது எதிர்த்து போடணுங்கிற மனநிலை வர்றது கொஞ்சம் பேருக்கு நிராகரிக்கிற மனநிலை இருக்கிறாங்க. அவங்க தோல்வி பயம் வந்துருச்சு. அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க, வளர்ச்சி பிளஸ் இந்துத்துவம். அப்போ இல்லை இல்லை வளர்ச்சின்னா வளர்ச்சியை சொல்லுவாங்க, வளர்ச்சி இல்லைங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க, இந்துத்துவால கையிலடுவாங்க. சில பேச்சுகளை பார்க்கும்போது தங்களுக்கு தாங்கள் பேசுறதை யாருமே நம்ப இந்துக்களே நம்ப மாட்டாங்க. ஆளும் பாஜகவுடைய தலைவர்களுக்கும் பிரதமர் உட்பட அவங்க அதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அதுதான் உண்மை. அவங்க ஆதரவு ஊடகங்களே அது அவங்களுக்கு பாதகமாக முடியும்னு சொல்கிறாங்க. ஒன்லி திங் இஸ் தேர்ட் ஃபேஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே லீடு ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு சில இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் மோடியோட பேச்சு எடுபடுது இல்லை? எடுபடுதுன்னு சொல்ல முடியாதுங்க. எல்லா இடத்துலையும் எப்படி எடுபடும்? கர்நாடகா தேர்தலில், மாநில தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அங்கே பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ண எடுபட்டுச்சா? இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார்? அதிக தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார். வணக்கம் ஆகம் நண்பர்களே. பல்வேறு மக்களவைத் தொகுதிகளில் முக்கியமாக வட மாநிலங்களில் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருந்தது, வாக்கு சதவீதம் குறைந்தது பாஜகவுக்கு சாதகமா பாதகமா, இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு கலை இங்கு வந்திருக்கிறார். வணக்கம் திரு கலை. வணக்கம் நிஜந்தன். தமிழகத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்துச்சு, இன்னும் கூட இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு மற்ற மாநிலங்களில் நடந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது எல்லா இடங்களிலுமே வாக்கு சதவீதம், வாக்குப்பதிவு சதவீதம் 2019 இருந்ததை விட குறைவாக இருந்திருக்கு. வாக்கு சதவீதம் குறைவது என்பது நேரடியாக கேட்பதாக இருந்தால் மோடிக்கு சாதகமாக பாதகம்? நிச்சயமாக ஆளுங்கட்சிக்கு எதிரானது. ஏன் அப்படி சொல்ல? வாக்கு சதவீதம் குறைவதை பற்றி NDTV ஒரு டிஸ்கஷன் 1 hour மேலே, அதில் 2007 அவங்க பல்வேறு எலெக்ஷன்ஸில் வாக்கு சதவீதம் குறைந்தால் அதை யாரை பாதிக்குதுங்கிற கணக்கு எடுத்துருக்காங்க. இப்போ முதல் ரெண்டு கட்ட தேர்தல்களில் மோஸ்ட்லி சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் நடந்தது. பிஜேபிக்கு அவ்வளோவா சாதகம் இல்லாத தொகுதிகள் அது. இப்போ மூணாவது கட்டத்தில் நடந்திருக்கிறது என்பது பாஜகவுக்கு பெரிய அளவுக்கு சாதகமான தொகுதிகள். இதில் 89% சீட்ஸ் வந்து பாஜக வின் பண்ணியிருக்கிறாங்க 2019. இப்போ அந்த வின் கிடைக்குமா, அந்த மார்ஜின் கிடைக்குமாங்கிறது தான் டிஸ்கஷன். நீங்கள் நெகட்டிவ் வாக்குப்பதிவு குறைந்தால் அது வந்து நிச்சயமாக ரிஜீம் சேஞ்சுக்கு, ஆட்சி மாற்றத்துக்கு பல சமயங்களில் இட்டு சென்றுகிறது. எப்படி சொல்லுங்கள்? அவங்க புறா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு தேர்தலையும் கணக்கெடுத்து சொல்கிறாங்க, அதை சொல்லிகிட்டே வர்றாங்க. ஏன்னா மக்களுக்கு ஆளுங்கட்சி மீது அதிருப்தி, அதான் அதனால தான் அவங்க வாக்கு சாவடிக்கு வரமாட்டேங்கிறாங்க. இந்த ஆட்சி ஒன்று அதாவது எதிர்த்து போடணுங்கிற மனநிலை வர்றது கொஞ்சம் பேருக்கு நிராகரிக்கிற மனநிலை இருக்கிறாங்க. அது ஒரு காரணம் சொல்கிறாங்க. மோஸ்ட்லி அப்படி தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் பாஜகவுக்கு மூணாவது கட்ட தேர்தலில் என்ன லாபம்னா, அவங்க இந்த தொகுதிகளில் போராத்துலேயும் 50% மேலே பெரும்பாலான தொகுதிகளில் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இந்த 4% அங்கே குறைஞ்சா கூட அவங்க வின்னிங் சான்ஸ் இருக்குது. பட் அந்த எந்த 90% தொகுதிகளை ஜெயித்தாங்க பாருங்கள், அதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்க வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறையும். இதுதான் NDTV கணிப்பு. நானும் அது சரின்னு நினைக்கிறேன். அதனால் தமிழ்நாட்டிலையும் அதை அப்ளை பண்ணி பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் 3% குறைஞ்சிருக்குது, வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்குது. அது வந்து திமுகவோட ப்ராஸ்பெக்ட்ஸை பாதிக்கும் நான் நினைக்கிறேன். சில தொகுதிகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனியிலலாம் 6% குறைஞ்சிருக்குது. நீங்கள் தூத்துக்குடியில் கனிமொழி அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில் 10% ஹையஸ்ட்டு வாக்குப்பதிவு குறைஞ்சிருக்குது. அதுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரீசன் இருக்கணும்ல?
முக்கியமாக இப்போ நீங்கள் தூத்துக்குடி நம்ம தமிழ்நாட்டை பற்றி பேசுகிறதோட நீங்கள் தமிழ்நாடு எடுத்ததுனால தூத்துக்குடி பொறுத்த வரைக்கும் கனிமொழிக்கான வெற்றி வாய்ப்பு அதிகங்கிறதுனால எதிர்த்து வாக்கு போடவும் வேண்டாம் இப்போ தான் ஜெயிக்க தானே போகிறாங்க அப்படின்னு போடாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? இல்லை அதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் இல்லைங்கிறது நீங்கள் ஒத்துப்பீங்க. யாரு கனிமொழிக்கு எதிராக ரொம்ப பலமான கேண்டிடேட்ஸ் இருந்தாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான். இல்லை பலம்ங்கிறது நீங்கள் சுகாவனம் அட்ரஸே இல்லாட்டு தான் ஜெயலலிதா தோத்தாங்க அது யாருக்குமே தெரியாது. பெரிய வேவ் அது பெரிய வேவ் அது மாதிரி தான் சொல்கிறேன் நான். வேவ் இல்லை இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் அ வேவ் பெர்செப்ஷன் வில் டிசைட். சரி ஒரு பெர்செப்ஷன் வருது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு பெர்செப்ஷன் வருது. இந்த தூத்துக்குடி எடுத்துக்கிட்டா நம்ம போகாட்டி கூட கனிமொழி ஜெயிச்சான் ஜெயிச்சிருவாங்க அப்படி அப்படி என்ன எப்பயுமே வராது. அந்த மாதிரியான ஆட்டிடியூட் யாருக்குமே வராது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நம்ம இவங்களுக்கு ஏன் போடணும், இவங்கள தோக்கடிக்கணுங்கிற எண்ணம் வந்தால் தான் அவங்க ஓட்டு போடுவாங்க. சரி இவங்களை ஏன் போடணும் வேணாம் சளிப்போடு இருப்பான் சளிப்புல நிற்கிறது தான் ஜாஸ்திங்கிற ஓட்டர்ஸ் ஃபேட்டி. ஆமாம் அது வந்து இவங்களுக்கு சாதகமான வாக்கு பதிவாகாமல் போயிடும். அதுதான் ஆபத்து. அது அதாவது நீங்கள் இவ்வளவு ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம பேசினா கூட அது ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஃபினாமினா என்னென்னா அவங்க சொல்கிறது வாக்கு சதவீதம் குறைந்தால் ஏற்கனவே வெற்றி பெற்ற கேண்டிடேட்ஸுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக முக்கியமாக பாஜக பொறுத்த வரைக்கும் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நீங்கள் சொன்ன மாதிரி பல தொகுதிகளில் 50% வாக்கு எடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஓட்டு போட வர்றவங்க பிஜேபிக்காரங்க போட்டுட்டு எதிர்கட்சிக்காரங்க எதுக்கு எப்படி தானே பிஜேபி தான் ஜெயிக்க போகுது அப்படின்னு போடாமல் இருக்கோ வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்படி இருக்காது. அப்படியெல்லாம் கட்சி வாக்காளர்கள் வந்து தேர்தலில் பங்களிக்க தான் விரும்புவாங்க. அது பங்களிக்காதவங்க கொஞ்சம் ஒரு கோஷ்டி இருக்கும். இப்போ புதுசாக இந்த 3-4% யார் அப்படின்னு பார்க்க வேண்டியது. இப்போ எப்பயும் போட்டுக்கிட்டே இருந்தவங்கள போடாமல் இருக்க எப்பயுமே இருக்கிறவங்கள விட்டுருங்க. போட்டுக்கிட்டே இருந்தவங்களும் ஒரு 4% குறையிறாங்கன்னா 3-4% அவங்க யார் யாராக இருக்கும்? உதாரணமாக நீங்கள் குஜராத்தில் அவங்க ரொம்ப பலமாக 62% வாக்குகளை வாங்கி பாஜக கடந்த தேர்தலில் ஜெயிச்சது அத்தனை தொகுதிகளையும். ஆனால் இப்போ அத்தனை தொகுதிகளுக்கு இந்த 3rd கட்டத்தில் தேர்தல் நடந்திருக்குது. அங்கே வாக்கு சதவீதம் 59% குறைஞ்சிருக்குது. பெரிய அளவுக்கு குறைஞ்சது அந்த மாநிலத்தில் தான். அந்த பெரிய அளவு குறைஞ்சதுக்கு காரணங்கள் பின்னாடி இருக்குங்கிறாங்க. என்ன ஜார்ஜ் வந்து இந்த பாஜகவுடைய தீவிர ஆதரவாளர்கள் அவங்க கொஞ்சம் பாஜக மேலே அதிருப்தி வந்திருக்குது. அவங்க திடீர்னு வந்து எதிர்கட்சி காங்கிரஸுக்கு போடுறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. சரி அவங்க நின்றுட்டாங்க வாக்குச்சாவடி வராமல். அந்த வாக்குகள் பாஜகவுடைய வாக்குகள் போகுது. சரி அது யாரை பாதிக்கும்? பாஜக தான் பாதிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கான்செப்ட் இருக்குது. ராஜ்புத் கூட போடாமல் இருந்திருக்கலாம். அந்த ராஜ்புத் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். அவங்கெல்லாம் வந்து ஜார்ஜ் அண்ட் ராஜ்புத் குறிப்பாக ராஜ்புத் இங்கே அங்கே வந்து நிச்சயமாக பாஜக மேலே ஒரு அதிருப்தி அவங்களுக்கு வந்திருக்குது. அவங்க போராட்டியும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிக அளவுக்கு வாக்கு எடுத்து பிஜேபிக்கு வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி அதிக அளவு வாக்கு ஏற்கனவே வித்தியாசத்தில் ஜெயிச்ச இடங்களில் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கத்தான் செய்யும். இப்போ கனிமொழி அவங்க கூட நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா 3-4 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கிறாங்க. வாக்கு சதவீதம் குறையும். அது அதனால வாக்கு மார்ஜின் குறைய வேணா குறையும். மார்ஜின் குறைய வாய்ப்பு அவங்க வெற்றி வாய்ப்பு பறிபோவதற்கான வாய்ப்பு இதனால் இல்லை. குறைந்த வாக்கு வித்தியாசத்தோடு ஜெயிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் அதே அப்ளிகேஷன் நீங்கள் 6% வாக்குப்பதிவு குறைந்த இடமான தேனிக்கு அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா அது அந்த ரூலிங் பார்ட்டியை பாதிக்கும். நிச்சயமாக பாதிக்கும். அந்த இடத்துல பாதிக்கும். இங்கே 3 கட்சிகள் முக்கியமான கட்சிகள். ஏன்னா திமுகலையும் தங்க தமிழ் சொன்னார். அதிமுக ஒரு முக்கியமான நாராயணசாமியை வேட்பாளர் நிறுத்துனாங்க தேனியை பொறுத்த வரைக்கும். பாஜக கூட்டணியிலும் டிடிவி நகர் ஆனால் 3 பேருமே ஒரு பலமான வேட்பாளர் இருக்கிறதுனால அது யார் எப்படி இருக்கும் அப்படின்னு நிச்சயமாக சொல்லணும். இல்லை அங்கே ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து தங்க தமிழ் சொல்வனுக்கு இருந்ததுன்னு சொன்னாங்க. பட் இப்போ 6% குறையும் போது அவருடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் பாதிக்கப்படுங்கிறாங்க. அது அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கேங்கிறாங்க. சரி அப்போது வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பாஜக தொடர்ந்து வெற்றியை கொடுத்து கொண்டிருந்த பாஜக வாக்கு சதவீதம் குறைந்தது மூலம் கவலையில் இருக்கான? மோடிக்கு கவலையாக இருக்கான்னு நிச்சயம் கவலை ஏற்பட்டிருக்கு. இந்த தேர்தல் 3rd கட்ட தேர்தலுக்கு முன்னாடி அவருக்கு கவலை வந்திருக்குது. நல்லா தெரியுது அவருடைய அந்த பிரச்சார யுக்தியை மாற்றியிருக்காரு. அதில் தெரியுது நமக்கு நாங்கள் என்னென்ன செஞ்சோம் என்னென்ன செஞ்சோம் 2047 அமிர்தகால் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கே கொண்டு போவோம் இந்த நாட்டை உலகத்தில் 3rd இடத்துக்கு கொண்டு போயிடுவோம் 1st இடத்துக்கு கொண்டு போயிடுவோம்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை திடீர்னு ட்ராக் மாறி டக்குன்னு என்ன பண்ணுறாங்க
இந்து முஸ்லீம் பிரச்சனையே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரொம்ப அடிமட்டத்துக்கு போய் பேசுகிறாங்க. திருமாங்கல்யத்தை கூட உங்கள் மாங்கல்யத்தை கூட பெண்கள்கிட்ட சொல்கிறார் பிரதமர் பிடுங்கி இந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் ரெண்டு எருமை மாடு வச்சுருந்தேன்னா ஒரு மாடு எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தள்ளிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் பேசுகிற அளவுக்கு அவங்க இந்த அளவுக்கு கீழே இறங்குறாங்கன்னா, நான் தளர்ந்தாழ்ந்துங்கிற வார்த்தையை பேசுறது கூட அது அர்த்தம் அதுவாக இருந்தாலும் இந்த அளவுக்கு கீழே இறங்கி பேச வேண்டிய நிலைமை அவங்களுக்கே ஏற்பட்டது. அவங்க தன்மதி இழந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். சில பேச்சுகளை பார்க்கும்போது தங்களுக்கு தாங்கள் பேசுகிறதை யாருமே நம்ப இந்துக்களே நம்ப மாட்டாங்க. யார் 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 தன் மதி எழுந்து பேசுகிறாங்க யாரை சொல்லி? ஆளும் பாஜகவுடைய தலைவர்களுக்கும் பிரதமர் உட்பட பேசுகிற பேச்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. திடீர்னு என்ன மாறுறாங்க தெரியுமா? காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை பற்றி பேச காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை மறந்துட்டான். இவங்க தான் அதை நினைவுபடுத்திகிட்டே இருக்கிறாங்க. அதில் இருக்க அதில் பல்வேறு விஷயங்கள் இல்லாத அம்சங்களையெல்லாம் எடுத்து இவங்க பேசுகிறாங்க. அதில் இல்லை, கார்கே சொல்கிறாரு எங்கள் தேர்தல் அறிக்கையில் இல்லைங்க. நான் வேணால் நேராக எனக்கு இன்டர்வியூ கொடுங்க, நேராக வந்து பிரதமர் நான் பார்த்து எப்படி நீங்கள் பேசுகிறது எங்கள் அறிக்கையில் இல்லைங்கிறத நான் சுட்டி காட்டுறேங்கிறாரு. அந்தளவுக்கு மதிமயங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இந்துக்களின் சொத்துக்களை இந்துக்களின் சொத்துக்களை பிடிங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள் அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கை இல்லை. நாட்டின் வளங்களை முஸ்லீம்களுக்கு கொடுத்து விடுவார்கள். மன்மோகன் சிங் சச்சார் கமிட்டி அறிக்கை வந்தப்போ இஸ்லாமியர்களை படுகேவலமான நிலையில் காங்கிரஸ் ஆட்சி வைத்திருந்தது. இந்த 55 ஆண்டுகள் ஆட்சியில் படுகேவலமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது தங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கிறக்க அவர் சொன்ன வார்த்தை என்ன? நாட்டின் செல்வங்களை நாங்கள் இவங்களுக்கெல்லாம் பிரித்து கொடுப்போம், எஸ்சி எஸ்டி இஸ்லாமியர்களுக்கு எல்லோருக்கும் கொடுப்போம்னு சொன்னார். இன்ஃபேக்ட் மைனாரிட்டி சொன்னார். பிறகு அதுக்கடுத்து ஒரு கட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ப்ரையாரிட்டி இருக்குனார், இந்த சொத்துக்கள் மேலே முன்னுரிமை தரப்படும் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் வந்து அந்த சச்சார் கமிட்டியில் அறிக்கையிலிருந்து தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு இஸ்லாமியர்கள் தங்கள் மீது அதிகமாக அதிருப்தி அடைந்திருக்கிற நிலையில் அவங்கள தன் வசம் எழுப்பதற்காக காங்கிரஸ் வைத்த வார்த்தைகள் அதில் எந்த அர்த்தமும் கிடையாது. அதை மோடி அதை செஞ்சாங்களா? மோடி பயன்படுத்தினது தப்பு, அது கண்டிப்பாக கண்டிப்பாக பயன்படுத்திட்டாரு. அவர் அதையும் இப்போ அவங்க இடஒதுக்கீடு கொடுக்குற விஷயத்தையும் கடை லிங்க் பண்ணுறேன். ஆனால் அது அது பாதிப்பு ஏற்படுத்தணும். இடஒதுக்கீடு ஏன் தரலாம்னு கேட்கலாம்ல அவர் முஸ்லீம்களுக்கு. அதாவதுங்க முஸ்லீம் இடஒதுக்கீடு மட்டும் பேசினா பரவாயில்லைங்க, நீங்கள் அதையும் இதையும் இணைக்கிறீங்க, அதான் சிக்கல். வரும் இப்போ முழுக்க முழுக்க அப்படி தானே பேசிட்டு இருக்காரு. அதாங்க அங்கே தாங்க டெஸ்பிரேஷன். வாக்கு சதவீதம் நாங்கள் கட்சிங்க இஸ்லாமியர்களுக்கு இல்லாட்டி கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் எஸ்சி எஸ்டி வேகன்சிஸில் இல்லை ஓபிசி வேகன்சிஸ்லாம் அவங்களுக்கு பிரித்து தர்றது என்பது 4% தரணுங்கிறது அது தவறுன்னு சொல்லி பேசுகிறதுக்கு பாஜகவுக்கு அருகதை இருக்குது. அதை பேசுனா எடுபடும். ஆனால் நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்க? மாடை பிடிச்சி கொடுத்துருவாங்க, உங்கள் தாலியை அறுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னால் எப்படிங்க நம்புவாங்க? மக்களில் ஏற்றுப்பாங்க. இது ஏன் தெரியுமா? இந்து மக்களை எப்படியாவது தூண்டி விடணும். அவங்களுக்கு இங்கிலீஷ் இந்து முஸ்லீம் டிவைடை கொண்டு வந்தாச்சுன்னா அதில் நம்ம குளிர்காயலாம். போலரைசேஷன் நடக்கணும். எடுபடுமா? இந்துக்கு இஸ்லாமியர்கள் முழுக்க முழுக்க இந்தியா கூட்டணி பக்கம் போயாச்சு. இப்போ அதுக்கு எதிராக இந்துக்கள் முழுக்க நம்ம திரட்டி ஆகணும். அது சாத்தியம். வெற்றி தான். ஏன் அந்த நிலைமை வருது அவங்களுக்கு? வெற்றி வெற்றி தான். ஏன் நிலைமை வருது? ஏன் வருதுன்னா அவங்க தோல்வி பயம் வந்துருச்சு. அதனால தான் அவங்க இந்த அதாவது அவங்க அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க வளர்ச்சி ப்ளஸ் இந்துத்துவம். தப்பு இல்லை இல்லை. வளர்ச்சின்னா வளர்ச்சியை சொல்லுவாங்க, வளர்ச்சி இல்லைங்கிறப்ப என்ன சொல்லுவாங்க? இந்துத்துவால் கையில் எடுப்பாங்க. இரண்டாவது ஆயுதம் அதை தான் கையில் எடுத்துட்டாங்க. இப்போ தட் மீன்ஸ் அவங்க வளர்ச்சியை கொடுக்கலன்னு தெரியுது. நான் என்னங்க நானும் ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேங்க, இந்தியா டுடே கணிப்பு டைம்ஸ் நவ் கணிப்பு கணிப்புகள்லாம் வந்தப்போ 300 இடம் பிடிப்பாங்க, 370 இடம் பிடிப்பாங்க, 400 பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னப்பெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். 300 சாத்தியம் தானே? இல்லை. என்ன அன்னைக்கு இருந்து சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு சொல்லலை. எவ்வளோ தான் எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறான். எவ்வளோ வேறு விஷயம்? எவ்வளோ கிடைக்கும்? 250 வரலாம். சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். 200-250 தான் வர முடியுங்க. 200-250 மேக்ஸிமம் 250 தான் வர முடியும். இன்னைக்கு சொல்லலை. இன்னைக்கு இடத்துல எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், இவங்களால் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த இந்த கருத்து கணிப்புகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன்,
ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி கூட வர்றதுக்கு. ஆனால் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக தான் வரும். அதே நான் சொன்னேன், ஆட்சி அமைச்சிருவாங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வரும். மீண்டும் மோடி தான் பிரதமர் அப்படி சொல்ல முடியாதே. ஏன் அவங்களுக்கு யார் யார் அவங்களுக்கு சேருவாங்க, அவங்களுக்கு மற்றவங்க சேரணும் இல்லையா? நிறைய கட்சிகள் 272 ரீச் பண்ணணும் இல்லைங்க, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 72 சீட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்னு எப்படி நம்புறீங்க நீங்கள்? நீங்கள் யார்கிட்டருந்து வரும் சொல்லுங்கள். 250 72 250 வந்துட்டானா ஈஸி, ஐ டோன்ட் சஸ்பெக்ட். பட் என்னுடைய கணக்கு 200 வரவரலாம், 200 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் அவங்களுக்கு. எங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் 200 250 தான் சொல்லுங்கள். 2 அப்படி கரெக்டாக என்னால் சொல்ல முடியும். 200 250 200 to 250 சரி. இதை நான் இப்போ சொல்லலை, ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்கேன். நான் அதிமுக கூட்டணி இருந்தப்பே நான் சொல்லிட்டு இருந்தேன் 200 to 250 தான். அதுக்கு மேலே அவங்களுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த மாநிலங்களுடைய வாக்கு சதவீதம் குறைவது அப்படிங்கிறது தங்களுக்கும் சாதகம் அப்படின்னு நினைச்சுக்க வாய்ப்பு இருக்குல்ல மோடியோ? அவங்க நினைக்கலையா? அவங்க அதனால அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க, அதுதான் உண்மை. அவங்க ஆதரவு ஊடகங்களே அது அவங்களுக்கு பாதகமாக முடியும்னு சொல்கிறாங்க. ஒன்லி திங் இஸ் தேர்ட் ஃபேஸில் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஏற்கனவே லீடு ஜாஸ்தி இருக்கிறதுனால அவங்களுக்கு சில இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லீடு கம்மியாக இருக்க இடத்துல அவங்களுக்கு இழப்பு வரும், அந்த தொகுதிகளை அவங்க இழக்க நேரிடும் தான். மிச்சம் இருக்கிற ஃபேஸ்லேயும் பிஜேபி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற பிளேசஸ் தான் எலெக்ஷன் நடக்க போகுது. இல்லை, மகாராஷ்டிரா, பீகார், நீங்கள் இங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தை கூட நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பிஜேபிக்கு முழுக்க சாதகமாக இருக்கு. உத்தரப்பிரதேச ஒரு ஸ்டேட்டு வந்து நான் சொல்லுவேன், அது ஓரளவுக்கு பிஜேபிக்கு சாதகமான இடமா இருக்குது, ஸ்டேட்டாக இருக்குது. மற்ற ஸ்டேட்ஸ்லாம் ஆன்டி பிஜேபி ட்ரெண்டு ஜாஸ்தி ஆகிட்டே வருது. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லப்போனால், ஆன்டி பிஜேபி சொல்ல மாட்டேன், ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்குது. ஆனால் பிஜேபிக்கு ஓட்டு போடுறவங்க வந்து ஓட்டு போட்டுட்டு காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறவங்க ஓட்டு போடாமல் இருக்கலாம்ல, பீகார்லேயோ மகாராஷ்டிரலையோ உத்தரப்பிரதேசத்தில். அதை எப்படி சொல்கிறீங்க? ஏன் அப்படி ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன் நீங்கள் எப்படி வர்றீங்கன்னு எனக்கு தெரியல. அது எப்படிங்க, அது பாஜக போடுறவங்க போட்டுருவான், காங்கிரஸ் போடுறவங்க போட மாட்டாங்க. காங்கிரஸ் போடுறவங்க தான் போடுவாங்கிறேன், கண்டிப்பாக போடுவான். நீங்கள் சொன்னதுக்கு நேர் எதிர்மறையான விஷயத்தை தான் நான் என் நம்புறேன். எப்படி ஆட்சிக்கு வர போகிறாங்க பிஜேபி? பாஜக மேலே அதிருப்தி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க, உறுதியாக வாக்களிப்பாங்க. அதிருப்தி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இவங்க மேலே, அதுதான் உண்மை. நான் அவங்க ஆட்சி பெட்டராக எனக்கு தெரிஞ்சு யூபி ஆட்சியோட பெட்டர்னு தான் சொல்லுவேன். இருந்தாலும் பெரிய ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது வந்து அவங்கள அவங்க கழுத்தில் தொங்குற கத்தி. ஒரு குடும்பத்தில் இளைஞன் ஒருத்தன் ரெண்டு பேர் அன்எம்ப்ளாய்ட் இருக்காங்க, வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைனா படித்த பசங்களுக்கு அங்கே வந்து நிச்சயமாக அதிருப்தி கடுப்பையாக இருக்கும், மொத்த குடும்பமும் அதிருப்தி அடையும். அதை வந்து நீங்கள் அவ்வளவு ஈஸியான விஷயமா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் பல அரசுகளை கவிழ்த்து இருக்குது உலகம் முழுக்க சொல்கிறேன். யுஎஸ்ஏல என்ன சொல்கிறான், அன்எம்ப்ளாய்மெண்ட்டு ரேஷியோ 6% மேலே போச்சுன்னா பயப்படுறேன், உடனே அதை தீவிர நடவடிக்கையில் இறங்குறான். இல்லை அது எதிரொலிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் எதிரொலிக்கும், ஏன்னா அது ஹிந்துத்துவங்கிறது மெயின் பிளான். அவங்க இதில் தோத்துட்டோம், நம்ம குரோத்தில் தோத்துட்டோம், இப்போ இந்துத்துவா கையில் எடுத்து அடுத்த ஆயுதம் தான். அதை எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்துக்கள் ஓட்டுகளை திரட்ட முடியுமா? ஒரு மாநில வகையில் இப்போ நடக்க போகிற தேர்தல் நடந்து மாநில வகையில் பார்க்கும்போது வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்கத்தில் பிஜேபிக்கு சாதகமாக கொஞ்சம் 1-2 சீட் கடந்த விட அதிக அளவுக்கு முன்னேற்றம் கொள்ள வாய்ப்பு இருக்கா இல்லையா? கடந்த தடவை வாங்கினா 18 சீட் அவங்க வாங்குவாங்களா, அதுதான் பிரச்சனை. மேற்கு வங்கத்தில் மம்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் மோடியோட பேச்சு எடுபடுதில்ல? எடுபடுதுன்னு சொல்ல முடியாதுங்க, எல்லா இடத்துலையும் எப்படி எடுபடும்? கர்நாடகா தேர்தலில், மாநில தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் அங்கே பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ண எடுபட்டுச்சா? இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோ பிரச்சாரம் பண்ணார், அதிக தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தார். கர்நாடக மக்கள் சட்டப்பேரவை ஒரு விதமாகவும் போடுறாங்க, அது ஒத்துக்கிறேன். அந்த போக்கு எல்லா மாநிலங்களையும் கிட்டத்தட்ட இருக்குது. ஒரே நாளில் தேர்தல் நடந்தாலும் கூட கர்நாடக மக்கள் சட்டப்பேரவை ஒரு விதமாகவும் மக்களுக்கு ஒரு விதமாகவும் ஓட்டு போடுறாங்கங்கிறது உண்மைதான். இப்போ நீங்கள் இப்போ அவங்களுக்கு சில ப்ளஸ் வந்திருக்கு, அதை ஒத்துக்கிறேன். உதாரணமாக ஆந்திராவில் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் வந்துருக்கு, ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, தமிழ்நாடை விட வீக்கஸ்ட் பொசிஷனில் இருந்தாங்க, அங்கே ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒடிசாவில் அவங்க விஜய் பட்நாயக்கோட கூட்டணி சேராமல் அவரையும் எதிர்த்து காங்கிரஸையும் எதிர்த்து நிற்க முடியும்னு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நிற்கிறாங்க, அந்த இடம் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது.
சொல்கிறாங்க. பொதுவாக அங்கே வாய்ப்பு இருக்குது. மற்றபடி எங்கே நீங்கள் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா முன்னே விட எங்கே கூடுதலாக வாய்ப்பு இருக்குது? மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் அதெல்லாம் இருக்குது. பட் அங்கெல்லாம் வந்து திரும்ப அதே லெவலுக்கு வருவாங்களா? ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணாங்க. டெல்லியிலே 7 சீட் ஜெயிச்சாங்க. அது 7 சீட் இப்போ ஜெயிப்பாங்களா? அந்த கொஸ்டின் இருக்குது. ஏன் ஜெயிக்க மாட்டாங்க? அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் குற்றச்சாட்டு ஜெயிலுக்கு போனார். காங்கிரஸ் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் கூட்டணி உருவாயிருக்குல்ல. ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறாங்கல்ல, தனித்து நின்னாங்க, சேர்ந்து நிற்கிறாங்க. அதிருப்தி இருக்கு உள்ள, அதிருப்தி இருக்கு ரெண்டு பக்கமும். ரெண்டு பேரும் சேர்ந்து வேற இருக்கு. அது நான் சொல்கிறேன், இன்னி இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா எத்தனை நாளைக்கு இருப்பாங்கங்கிற வேற விஷயம். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாங்க. எமர்ஜென்சியில் இந்திரா காந்தி கொடுமையை எதிர்த்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜனதான ஒரு கட்சி உருவாக்கி எல்லா கட்சிகளும் தங்கள் பேர் எடுத்துகிட்டு ரிஜிஸ்ட்ரேஷனை நீக்கி வாபஸ் வாங்கிட்டு ஜனதாங்கிற கட்சி உருவாக்கி ஆட்சி அமைச்சாங்க. J1 தகராறு நடந்துகிட்டே இருந்துச்சு. நடந்துச்சா? 2.5 வருஷத்தில் ஆட்சியை கவர்ந்து போச்சு. அப்போ என்ன ஆகணும்? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர்றதுக்கு இந்தியா கூட்டணியில் வாய்ப்பு. இப்போயே நீங்கள் எடுத்துக்கோங்க, கேரளாவில் எவ்வளோ முரண்பாடுகள் வந்துருச்சு. பினராயி விஜயன், அதாவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவுக்கு கள்ள உறவு இருக்குன்னு ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி சொல்கிறாருங்க, கள்ள உறவு இருக்குங்கிறாரு. மற்ற டெல்லி சிஎம் உள்ளே தள்ளுறாங்க, கேஸ் இருக்குது. ஜார்க்கண்ட் சிஎம் உள்ளே தள்ளுறாங்க, ஆனால் பினராயி விஜயன் உள்ளே தள்ள மாட்டேங்கிறாங்கன்னு ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி வருத்தப்படுறாரு. ஏன்னா அவை இவங்க எப்படிங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஹிந்தி ஹாட்லேண்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக போட்டி போடுறாங்க இந்த தேர்தலில். இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் காங்கிரஸோட கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறாங்க. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார், எல்லா இடத்துலையும் தனியாக நிற்கிறாங்க. சரி, அப்போ கூட்டணி என்பது உருவாகலை. சரி, உருவானாலும் அது நிலைக்காது, அது வேறு விஷயம். சரி, அது நிலைக்காமல் போச்சுன்னா ரொம்ப ஆபத்து இருக்குது. ஏன் தெரியுமா? அடுத்து எப்படி இந்திரா காந்தி திரும்ப மிகப்பெரிய பலத்தோடு வந்தாங்களோ அது மாதிரி பாஜக வரும், அந்த ஆபத்து இருக்குது. சார், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் கருத்துக்கு உரிமைக்க திருக்கலை மிக்க நன்றி. நன்றி, மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டு கால் GT Holidays க்கு பண்ணு. GT Holidays, South India's number one travel brand.